அப்புறம் ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிற இன்டீரியர்ஸ் வச்சு செய்யலாம். அப்புறம் என்ன இன்னும் Facebook Instagram ஃபாலோ பண்ணி நம்ம அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொலாரண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க மட்டனை. மட்டன் ஆட் பண்ணாலையும் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் வந்து கொஞ்சம் தான் அரைஞ்சிருக்கு. இதிலே வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஹாஃப் வெங்காயம் ஆட் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம இதை ப்ளெண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூன். அப்புறம் வந்து நம்மளோட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூன். ஸ்பைசஸ்லாம் இதிலேயே போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து ஹாஃப் ஸ்பூன். தனியாத்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன். டர்மரிக் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிடலாம். நம்மளோட மசாலாலாம் போட்டு மட்டன் நல்லா ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் புதினா ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காம தான் அரிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மாதிரி பிடிச்ச இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கோலா உருண்டை கிடைக்கும். நம்மளோட ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட கோலா உருண்டையை. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மீடியமாக வந்து நாங்கள் ஒரு 6 போட்டிருக்கோம். சிம்பிளாக வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது குக்கானனி எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். வேக வச்சு வேக வச்சுக்கோங்க. ரெண்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோலா உருண்டை ஈஸியாக வீட்லேயே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக ரெடியாக இருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சும்மா பார்க்கும்போதே டெம்ப்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் போட்ட ஸ்பைசஸோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய பண்ணிங்க அப்போ